வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் மாபெரும் வேலைவாய்ப்பாக அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றினா முழு விவரம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், அதாவது தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, உதவி பொறியாளர், சுற்றுச்சூழல் விஞ்ஞானி, உதவியாளர் மற்றும் தட்டச்சர் அந்த பதவிகளுக்கு நேரடி நியமனம் செய்வதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தகுதியுள்ள அனைவரிடமிருந்து கணினி அடிப்படையிலான தேர்விற்கு 5/3/2020 முதல் 26/3/2020 வரை இணைய வழி மூலம் மட்டும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 242 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா, உதவி பொறியாளர், சுற்றுச்சூழல் விஞ்ஞானி, உதவியாளர், தட்டச்சர். அதாவது ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னா, உதவி பொறியாளரை பொறுத்தவரையும் மொத்தம் 78 காலி பணியிடங்கள் இருக்குது. சுற்றுச்சூழல் விஞ்ஞானியில் வந்து 70 பணியிடங்கள், உதவியாளர் இளநிலை உதவியாளர் அந்த பணியிடங்களுக்கு மொத்தம் 38 காலி பணியிடங்கள், தட்டச்சர் அந்த பணியிடங்களுக்கு மொத்தம் 56 பணியிடங்கள் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய ஊதியம் பார்த்திங்க அப்படின்னா 37,700 முதல் 119,500 வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதவியாளர் மற்றும் தட்டச்சர் அந்த பணியிடங்களுக்குரிய ஊதியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 19,500 முதல் 62,000 வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கை என்றைக்கு வந்தது அப்படின்னா, மார்ச் 5 வந்தது. இதுக்குரிய அப்ளை ஆன்லைன் சப்மிட் பண்ணுறதுக்குரிய ஸ்டார்டிங் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 தேதி, அதாவது மார்ச் 5. இதுக்கு வந்து கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா, இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க வந்து கடைசி தேதி வந்து 26/3/2020. இதுக்குரிய செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு கணினி வழி தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அதை பற்றின டேட் அண்ட் டைமும் வந்து பின்னர், அதாவது www.tnpcp.gov.in அப்படின்ற இணையதளத்தில் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய வயது வரம்பை பார்த்தீங்க அப்படின்னா, 12/2/2020 அன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஆதி திராவிடர், பழங்குடியினர் அந்த மாதிரி வகுப்பினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் 18 35 வயதுக்குள்ளர், அதாவது குறைந்தபட்சம் 18 அதிகபட்சம் 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏனையோருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் 18 30 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஆதரவற்ற விதவைகளாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்குரிய வயது வரம்பு 2 எக்ஸ்டெண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி அப்படின்னா, அவங்களுக்குரிய வயது வரம்பு 10 தளர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்குரிய கல்வி தகுதி, கல்வி தகுதி அதாவது உதவி பொறியாளர் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், அதாவது சிவில், கெமிக்கல் ஆர் என்விரான்மெண்டில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், பிஇ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முதுகலை பட்டப்படிப்பு, மாஸ்டர் டிகிரி இன் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுற்றுச்சூழல் விஞ்ஞானி, இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழே உள்ள ஏதாவது ஒரு பிரிவில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், அதாவது முதுகலை பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்தம் 12 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. பாட்னி இதிலலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதுகலை பட்டம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உதவியாளர், இளநிலை உதவியாளர், இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளங்கலை பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அதாவது நீங்கள் பேசிக் டிகிரி முடிச்சிருக்கணும், அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், அதாவது கணினி படிப்பில் குறைந்தபட்சம் 6 பட்டயம் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தட்டச்சர் அந்த பணியிடங்களுக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், அது மட்டும் இல்லை அரசு தட்டச்சு தொழில்நுட்ப தேர்வில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் மேல்நிலையில் தேர்ச்சி பெற்றிருக்கணும், அதாவது டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 கோர்ஸ் முடித்து அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய தேர்வு கட்டணம், அந்த கட்டணம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 500 250 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யார் யாருக்குன்னா கீழே கொடுத்துருக்காங்க, அதாவது மாற்றுத்திறனாளி, ஆதரவற்ற தேவைகள் அவங்களுக்கெல்லாம் 250 தேர்வு கட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த அறிக்கை வந்து 1/2019 அன்று வெளியாச்சு. ஸோ அதில் விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா www.tnpcp.gov.in அப்படின்ற இணையதளத்தில் போயிட்டு மார்ச் 26 விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். நீங்கள் பார்த்த இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம், அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.